நாட்டுப் சாலன் செய்திகள் வாசிப்பது வாசுகிதா முதலன். இந்து மக்கள் கட்சி இளைஞர் அணி தலைவர் ஓம்கார் பாலாஜியை போலீசார் கைது செய்யப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு துன்புறுத்துவதை கண்டித்தும் அவரை விடுவிக்க வலியுறுத்தியும் அக்கட்சியினர் போலீஸ் தடையை மீறி கோவை தெற்கு தாலுகா அலுவலகம் முன் நேற்று காலை கட்சியினர் 50-க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம் செய்ய வந்தனர். போலீசார் அவர்களை கைது செய்தனர். கோவை போலீஸ் கமிஷனர் அலுவலகம் முன் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் சாலையில் படுத்து தர்ணா மற்றும் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டார். அவருடன் மாவட்ட தலைவர் மாணிக்கம் உள்ளிட்டவரை போலீசார் கைது செய்தனர். மணிப்பூரில் மீண்டும் கலவரம் தீவிரமடைந்துள்ளதை அடுத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சிகளை ரத்து செய்து டெல்லிக்கு நேற்று விரைந்தார். மணிப்பூர் நிலவரம் தொடர்பாக ராணுவம் மற்றும் உள்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை. TRTO எனப்படும் ராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தெலுங்கானாவின் ஹைதராபாத்தில் உள்ள அப்துல் கலாம் ஏவுகணை வளாகத்தில் வைத்து முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே ஹைப்பர்சானிக் ஏவுகணையை தயாரித்துள்ளது. இந்த ஏவுகணையின் செயல்திறன் ஒடிசாவில் உள்ள அப்துல் கலாம் தீவில் நேற்று முன்தினம் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. இந்த ஏவுகணை மணிக்கு 1500 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து தொலைதூர இலக்குகளை மிக துல்லியமாக தாக்கும் திறனுடையது. இந்த வெற்றிகரமான சோதனையை ராணுவ அமைச்சர் வெகுவாக பாராட்டினார். இந்த வெற்றியின் வாயிலாக இந்தியா மிகப்பெரிய மைல்கல்லை எட்டியுள்ளது. மேட்டுப்பாளையம் நகராட்சியில் சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதார மேம்பாட்டு நிதி திட்டத்தின் கீழ் கடனுதவி வழங்கும் சிறப்பு முகாம் மேட்டுப்பாளையம் நகராட்சி அலுவலகத்தில் 18/11/2024 முதல் 2/12/2024 வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை சிறப்பு முகாம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதில் சாலையோர வியாபாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மேட்டுப்பாளையம் நகராட்சியில் தற்போது நடைபாதை வியாபாரிகள் கடனுதவி திட்டத்தில் நகராட்சி நிர்வாகத்தால் ஏற்படும் குளறுபடிகளை கண்டித்தும் குளறுபடிகளை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நகராட்சி அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. அப்போது மேட்டுப்பாளையம் காவல் ஆய்வாளர் திரு சின்னகாமணன் மற்றும் உதவி காவல் ஆய்வாளர் திரு குருபிரசாத் வடிவேல் மற்றும் கிரைம் காவலர் கண்ணன் ரஞ்சித் அவர்களும் நடைபாதை வியாபாரிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பின்னர் மேட்டுப்பாளையம் நகராட்சி ஆணையர் திரு அமுதா அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. நடைபாதை வியாபாரிகளின் கோரிக்கை நிறைவேற்றப்படுவதாக உறுதியளித்தனர். திண்டுக்கல் அருகே வேன் மோதி இளம்பெண் பலி. திண்டுக்கல் மதுரை ரோடு தோமையார்புரம் பகுதியில் தனியார் வேன் மோதி நடந்து சென்ற அப்பகுதியைச் சேர்ந்த நாகூரம்மா என்பவர் பலியானார். விபத்து ஏற்படுத்திய டிரைவர் தப்பியோட்டம். தாலுகா போலீசார் நாகூரம்மாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்செந்தூர் முருகன் கோவில் யானை தெய்வானை மிதித்து யானை பாகன் மற்றும் உறவினர் 2 பேரும் உயிரிழந்த நிலையில் 45 நிமிடங்கள் திருச்செந்தூர் முருகன் கோவில் நடை சாற்றப்பட்டது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7904778915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.